இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் சீசன் 7 தமிழ் அதனுடைய கொண்டாட்டம் பற்றின ஒரு அப்டேட்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சில கண்டெஸ்டன்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்டர்வியூ கொடுக்குறாங்க, கொடுக்க போகிறாங்க. அது யார் கொடுக்க போகிறாங்க, எந்த ஃபேன்ஸ் மீட் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு 29th வந்து விசித்ராவுடைய ஃபேன்ஸ் மீட் நடக்க போகுது. அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பிஎன் வுட்ஸில் வந்து அவங்களுடைய பேட்டி வரப்போது ஃபேன்ஸோடு மீட் பண்ணுற அந்த நிகழ்வும் நடக்க போகிறதா சொல்லிட்டுருக்கிறாங்க. ஸோ யாராவது அவங்களுடைய ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், உங்களுடைய சத்தங்களை அங்கே தொடரலாம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா விசித்ராவுடைய ஃபேன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்டாக வந்து அப்படியே அவங்கள நம்புவாங்க. அவங்கள பற்றி ஒரு ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்களை, அவங்க நடவடிக்கைகளை நம்ம வந்து எடுத்து காட்டுற பட்சத்தில் நம்மளே அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள்லாம் வந்து அர்ச்சனாவுக்கு தான் இதை சொம்படிப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பிளைண்டாக அவங்க செய்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்ட்டு போவாங்க. ஏன் ஒரு கட்டத்தில் வந்து பிரதீப்க்கு வந்து சப்போர்ட்டிவாக அவங்க பேசும்போது கூட நம்ம என்ன பண்ணோம், ஒரு 4 வாரமாக பிரதீப்பை வச்சே அவங்க வந்து ஹைக்கில் வந்தாங்க அப்படின்றத நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சுது. பிரதீப் பேரை யூஸ் பண்ணியே, பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியே அவங்க ஒரு 4 வாரங்கள் 5 வாரங்கள் வந்து அந்த நாமினேஷன்லேருந்தே அவங்க தவிர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா செகண்ட் பிளேஸில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஓட்டுகள், பிரதீப்புடைய ஓட்டுகளை எல்லாம் மடைமாற்றம் செய்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இல்லைன்னா அவங்களும் ஆல்ரெடி அவங்களுடைய அங்கே எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை வச்சு அவங்கள அப்போவே வெளியில் ஏற்றிருப்பாங்க மக்கள். பிரதீப்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டதாலும் சொன்னதாலையும் தான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஓட்டுகள் வந்து 2வது இடத்த வந்து அவங்க பிடிச்சிட்டே இருந்தாங்க ஒரு 5-6 வாரமாகவே. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிரதீப்பை மேனிப்புலேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவே விசித்ரா தான். பிரதீப் மேலே அதிகப்படியான பழிகளை சுமத்தினதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே விசித்ரா தான். அது வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், 24/7 பார்த்தவங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும். ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு விமனைசர் அப்படின்ற மாதிரி பட்டும் படாததுமான ஒரு முத்திரையை கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் அதை பற்றின புரிதல்லாம் வந்து மற்றவங்களுக்கு இல்லை. மற்றவங்களுக்கு என்னன்னா, அந்த விமனைசர் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை குத்திட்டு ரெட் துணியை கையில் கட்டிட்டு காட்டின அந்த ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா, இவர் ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டர், இவரை வெளில துரத்தினோன்னா நம்ம கொஞ்சம் ஷைன் ஆகலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் அவங்க பண்ணது. அவங்க பண்ணது பொய் அப்படின்றதால தான் இன்ன வரைக்குமே மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு அவ்வளோ பயம் பயந்துட்டு இருக்கிறாங்க. இதே விசித்ரா வந்து சொன்னாங்க, நைட்டெல்லாம் நீங்கள்லாம் வந்து பிளான் பண்ணி குசு குசுன்னு பேசி நீங்களே வந்து ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே விசித்ராவை அவங்க கூப்பிட்டு, நீ என் கேங்கில் வந்து சேர்ந்துக்கோங்க, இப்படியெல்லாம் நடக்க போது நாளைக்கு நாங்கள் இப்படி ஒரு பழியை தூக்கி போட போகிறோம், போட்டு பிரதீப்பை வந்து உண்டு இல்லைன்னு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இவங்க விசித்ரா கிட்ட சொல்லியிருந்தா கூட இவங்க சரின்னு சொல்லிட்டு தான் போயிருந்திருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், இவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கையில் ஒரு சிவப்பு துணியை கட்டிட்டு நிச்சயமாக தூக்கி காட்டியிருந்திருப்பாங்க. பிரதீப் ஒரு விமனைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மேலே அநியாயமாக ஒரு பழியை போட்டிருந்திருப்பாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைமாக மேனிப்புலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே இந்த விசித்ரா தான் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணதே. என்னன்னா, அந்த கேங்கில் நம்மளையும் கூப்பிட்டுக்கலையே அப்படின்ற ஆதங்கம் தான் அவங்களுக்கு இருந்தது. அதை வச்சு பிரதீப்புடைய ஓட்டுகளை மடைமாற்றம் பண்ணாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம், பார்த்துருப்போம். இப்போ வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கதறுவாங்க வந்து, இல்லை அவங்க அப்படி இவங்க இப்படி. ஏன் நம்மளே சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கோம் ஒரு 4-5 வாரமாக, நம்மளுடைய வீடியோக்கள்லையும் பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு ஆதரவாக நிறைய பேசியிருப்போம். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் போக போக தான் தெரியுது இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து சரியான முறையில் சிந்திக்க தெரியாதவங்க. இவங்க அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து யாரை வந்து எப்படி அட்டாக் பண்ணி எப்படி நம்ம கேமை கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு மைண்ட் கேம் விளையாட தெரிஞ்சவங்க அப்படின்றத அதுக்கப்புறம் தான் எல்லாருமே உணர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டீப்பாக அவங்கள வாட்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, இவங்க வந்து தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக ஒரு 80 நாள் 90 நாள் நம்ம உள்ளே இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக
எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றத அதுக்கப்புறம் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இப்படியும் அப்படியும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதை நம்மலாம் பார்த்துட்டு இருந்தோம் தான். இங்கே வந்து அர்ச்சனா கிட்ட எதிரியாக்கிட்டு அங்கே போனாங்க. அங்கே போயிட்டு பூர்ணிமாக்கும் மாயாக்கும் காலையில எழுந்து முத்தம் கொடுக்கறத ஊத்த வாயோட படுத்துட்டு இருக்கிறவங்களை எழுப்பி முத்தம் கொடுத்து எழுந்துருங்க எழுந்துருங்க, ஏன்னோ பெத்த குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி இவங்க தாயின்னு நம்ம நம்பணுமா, அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க முடிஞ்சுது. அது வந்து ரொம்ப அப்படியே பாசமானலாம் இல்லை, நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து அவங்களுடைய ஃபேன் மீட் நடக்க போது பார்க்கலாம் அவங்க என்னென்ன சொல்ல போகிறாங்க. ஏன்னா தினேஷையே உண்டு இல்லைன்னு பண்ணவங்க, தினேஷுடைய பர்சனல் மேட்டரில் அவ்வளோ பேச்சு பேசுனவங்க, இந்த ஒரு வீடியோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமல்ஹாசன் கமல்ஹாசனுடைய நெகட்டிவ் திங் எப்போவும் மறைஞ்சு போயிருந்துருக்கும். ஏன்னா அவங்க பண்ணது அந்த அளவில் பண்ணாங்க. சரி, அவர் நினச்சிருந்துருக்கலாம் வேண்டாம் தேவையில்லாத ஒரு குழப்பங்களை கொண்டுட்டு வர வேண்டாம், ஒரு ஃபேமிலியாக இருக்கிறாங்க அந்த ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு இவங்க பேசுகிறதை போட்டு காட்டி மறுபடியும் பிளவுபடுத்த வேண்டாம்னு கூட அவர் நினச்சிருந்துருக்கலாம். கமல்ஹாசன் பக்கத்தில் வந்து தப்புன்ட்டு நம்ம உடனே சொல்லிட முடியாது, அவர் நாலா பக்கமும் சிந்திச்சு பார்த்துருந்துருக்கிறதால அந்த குறும்படம் போடாமல் தவிர்த்துக்கிட்டார் அப்படின்னு தான். ஏன்னா அந்த பேச்சு பேசுகிறாங்க, அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணுற கண்டிஷனில் உட்காந்துருக்கிற பொண்ணுகிட்ட, அம்மா நீ எல்லாம் வந்துடாத இவங்க கூடலாம் யாராலையும் வாழ முடியாது அப்படின்ட்டு ஒரு பொம்பளை சொல்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த பொம்பளை வந்து ஒரு தாயாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு மூணு பசங்களுக்கு நான் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் தான் சொல்லுதே தவிர உள் மனசு சொல்லலை. ஏன்னா நீ தாயாக இருந்தேன்னா அந்த தாய்மை உணர்வோடு அணுகி இருந்திருக்கணும், அந்த அணுகிற அந்த ஒரு அந்த கையாளும் திறன் நிச்சயமாக விசித்திராட்ட இல்லை அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, அர்ச்சனாவை பற்றி சில ரூமர்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டுருக்குது, அவங்க வந்து படம் நடிக்க போகிறாங்க அப்படி அப்படின்ட்டு. அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பன் புக் மாதிரி தான், இது இப்படி தான் அப்படின்றத அவங்க தெளிவாக வெளியிடுவாங்க. இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா கூட மக்கள்கிட்ட வந்து எடுத்து காட்டிடுவாங்க. அப்படின்னும்போது நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருந்தது சினிமா துறையில், இல்லை ஹீரோயினாவோ இல்லை ஏதோ ஒரு சம் கேரக்டரோ கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க மக்கள்கிட்ட. ஸோ தேவையில்லாத ரூமராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்க்க தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்சன் டே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு நடராஜா சாங்கை ஒன்று வச்சுக்கிட்டு, ஏ இது ஒன்றுத்த வச்சே ஏன்டா ஓட்டிகிட்ருக்குற, நீ ஒரு ரேப்பர் கீப்பர்னு சொல்லிகிட்ருக்குற, நீ இந்நேரம் ஒரு 10-15 பாட்டை எடுத்து போட்டு தள்ளியிருக்க வேண்டாமா, அப்போ இந்தளவுக்கு தான் உனக்கு உன்னுடைய திறமையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உனக்குள்ள திறமைகள் இருக்கலாம், நம்ம யாருடைய திறமையும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. உனக்குள்ள காஜித்தனமும் அதிகமாக இருக்குது, அதையும் தாண்டி நீ ரேப்பர்ன்ற, ஆனால் ரேப்பர்ன்றத வந்து நீ மக்கள்கிட்ட புரியவே வைக்கலையே. ஒரு நடராஜா சாங்கை வச்சுக்கிட்டு நீ வந்து ஒப்பேத்திட்டு உட்காந்துருக்க, அதை நீ ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற, நீ அதுக்கு முன்னாடியே உன்னை வந்து கழுவி மக்கள் கமெண்டில் ஊற்றிட்டே இருக்கிறாங்க, அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நீ வந்து உன்னுடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு இதெல்லாம் நீ போக்கணும், உன் மேலே மக்கள் வச்சுருக்க அந்த நெகட்டிவான அந்த ஒப்பீனியன் அது மாறணும் அப்படின்னா நீ மக்களை சந்திக்கணும். நீ மக்களை சந்தித்து நான் பண்ணது தப்பு தான், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நான் பண்ணது உன் மக்களுக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தேன்னா மக்கள் வந்து மன்னிக்க பழக்கப்பட்டவங்க. ஆனால் நீ வந்து அதை செய்யாமல் இந்த மாயாவும் பூர்ணிமாவும் இந்த நிக்சன் இந்த கேங் இந்த கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, இதுங்கள்லாம் வந்து நானே ராஜா நானே மந்திரி அப்படின்ட்டு சுற்றுதுங்கள்ல, இதை பார்க்கும்போது தான் மக்களுக்கு வந்து இன்னும் அதிகப்படியான கோபங்கள் வருது. ஒரே ஒரு விஷயம் இதுங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் உங்களால் ஒரு சின்ன அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்றது உங்களில் நிறைய தெரியும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடுறீங்களோ ஓடுங்க, ஆனால் மக்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மேலே ஏறவே முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோவிகா கேட்கவே வேண்டாம், சினிமாவில் திரிஷா மாதிரி வரணும் நயன்தாரா மாதிரி வரணுன்றதுக்காக அம்மாவும் பொண்ணும் பண்ணுற அலம்பல் வந்து தாங்க முடியல. ஃபோட்டோஷூட்டுன்ற பேரில் அரகுர ஆடையோட அந்த பொண்ணை வந்து நிற்க வச்சுட்டு இதுதான் இவங்களுடைய
லட்சணமாக அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்களாம் வந்து எதுக்குமே கூச்சமே படமாட்டாங்க போல இருக்குது. அவ்வளோ கேவலமான ஒரு ஃபோட்டோஷூட் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது வேறு அம்மா வேறு இப்படி பாரு அப்படி பாரு அப்படியே கண்ணை அப்படி வச்சுக்கோ ஆ தட்ஸ் ரைட் அப்படியே நின்றுக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு நிற்கிறாங்க. இது என்ன வகையான ஒரு அணுகுமுறை அப்படின்னு நம்ம புரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் அம்மா உன் பொண்ணை போயிட்டு படிக்க வைமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா படிப்பை தாண்டி ஒரு விஷயம் ஜெயிக்குது அப்படின்ட்டுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. அது அந்த காலத்தில் அனுபவம் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த காலத்தில் வந்து அஞ்சாவது படிச்சிருந்தா கூட அவங்க பேசுவாங்க, காலேஜ் படித்தவங்க லெவலில் அவங்களுடைய அறிவு கூர்மை இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்லையும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து போன டேர்மில் என்ன படித்தோன்றதை கூட இந்த டேர்மில் அவங்களால அதை ரீகால் பண்ணி பார்க்க முடியாத கண்டிஷனில் தான் உட்காந்துருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது கூட இப்போ சொல்கிற அளவில் தான் அந்த காலத்து ஆளுங்க இருக்கிறாங்க. இதை வந்து இவங்கெல்லாம் எப்போ புரிஞ்சுப்பாங்களோ அப்போ தான் இவங்களும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை தவிர்த்துட்டு இது எனக்கு வராது இது எனக்கு செய்யாது அப்படின்ட்டு ஒரு அதாவது மூளையில் ஏற்றிட்டாங்கன்னா இந்த விஷயத்தை நிச்சயமாக அவங்களுக்கு அது வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ விசித்திரா அம்மாவுடைய ஒரு பேட்டி வெளியில் வரும்போது பார்த்தீங்களா, இப்போ நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா எப்படியும் தினேஷாக வருவாங்க விஷ்ணுவாக வருவாங்க, ஆக மொத்தம் ஏதோ ஒன்று இன்றைக்கி நடக்கும், அதுக்கு நமக்கும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும். சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிபி கொண்டாட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ரத்து பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டுலாம் ரெண்டு விதமான ஒரு கணக்கில் தான் உட்காந்துருக்காங்க. பட் நிச்சயமாக நடக்கும், நடக்கலை அப்படின்னா கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து செய்யப்பட்டது சொல்லிட்டு அறிவிப்பு விட்டுருப்பாங்க. இது வரைக்கும் சேனல் தரப்புலேருந்து அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வெளியில் வரல. ஸோ கண்டிப்பாக நடக்கும். இப்போ வெளியில் வந்த கண்டஸ்டண்ட்டுங்களுடைய அந்த டைமிங் டேட்ஸு சரியாக கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ தான் அவங்க ஒரு ஒருத்தராக சேனலுக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. சரி இதெல்லாம் ஆறு அமர முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடலாம் அப்படின்ட்டு கூட இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து மாயா பூர்ணிமா நிக்சன் இந்த கேங்கெலாம் கலந்துக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பட் சேனல் வந்து விடமாட்டாங்க, இவங்கள அப்படியே விட்டுற மாட்டாங்க. கலந்துக்கிட்டு அத்தனை பேரையும் பிடிச்சி இழுத்து எப்படியாவது உட்கார வச்சு வாரி தான் அனுப்புவானுங்க. இது நல்லா தெரிஞ்சது தான். லாஸ்ட் டைமே விக்ரமனை பார்த்தோம், விக்ரமுக்கும் அசீமுக்கும் அவ்வளோ போட்டிகள் நடந்தாலும் சரி இந்த ஒரு இடத்துல விக்ரமனை கண்டிப்பாக நம்ம வாழ்த்தி தான் ஆகணும். ஏன்னா எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அவர் வெளில வந்து ரொம்ப பண்ணார். இருந்தால் கூட ஒரு கொண்டாட்டம் அப்படின்னும் போது நிச்சயமாக போய் அதில் கலந்துக்கிட்டது பாராட்டுதலுக்குரியது. அது மாதிரி விடமாட்டாங்க, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கலந்துப்பாங்க. நிறைய பேர் ஃபாரினில் இருக்கிறதால அவங்க வர்றதுக்கு கூட தாமதம் ஆகலாம். எல்லாரும் வந்துட்ட பிறகு ஒரு டேட் கொடுத்து நிச்சயமா இந்த கொண்டாட்டத்தை வைப்பாங்க. அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சேனல் தரப்புலேருந்து இதுவரைக்கும் எந்த விஷயமும் வெளில வரல, பொறுத்திருந்து பார்ப்போம்.